ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெனி டால் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, வீட்லேயே நம்ம எப்படி குல்ஃபி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே ஒரிஜினல் குல்ஃபி டேஸ்ட் அப்படியே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த குல்ஃபியை வந்து வீட்டில் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த குல்ஃபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ரெகுலராக நான் வந்து பால் காசுகிற பாத்திரம் தான் வச்சுருக்கேன். அதில் 1 லிட்டர் வந்து நான் பால் ஊற்றிருக்கேன். நல்லா ஃபுல் க்ரீம் மில்க்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து குல்ஃபி வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு நல்லா 1/2 லிட்டருக்கும் கம்மியாக வந்து ஆகணும். நல்லா க்ரீமி பதத்தில் வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். பால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து அடுப்பை வச்சு இருக்கணும். கலந்து விட்டுட்டே இருக்கணும் பாலை. இல்லைனா பால் வந்து திக்காக வந்து அடிப்பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பாலை வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இப்படி நீங்கள் எப்போவுமே வந்து ஐஸ்கிரீம் இல்லை குல்ஃபி எது செய்யும் போதும் நீங்கள் வந்து நார்மலாக வந்து குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் பண்ணாமல் இந்த மாதிரி பால் பாத்திரத்தில் தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமையல் செய்கிற பாத்திரத்தில் நீங்கள் என்ன தான் சுத்தமாக கழுவுனாலும் அதில் வந்து கொஞ்சம் காரத்தன்மை வந்து இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து அந்த குல்ஃபியோட ஃப்ளேவரே வந்து கெட்டு போயிடும். லைட்டாக காரமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் எதில் வந்து பால் வந்து நார்மலாக காசுவீங்களோ அந்த பாத்திரத்துலேயே நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் குல்ஃபி ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. நான் வந்து கொஞ்சம் பாதாமும் 2 ஏலக்காயும் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணாமல் 1/2 நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1/2 அரைச்சிடுங்க. நல்லா பவுட்ராக அரைக்கக்கூடாது. நம்ம குல்ஃபி சாப்பிடும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நட்ஸு வந்து வாயில் கடிப்படும்ல, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு வேண்டிய நட்ஸு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பாதாம் தான் ஆட் பண்ணணும் இல்லை, நீங்கள் பிஸ்தா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸு பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நட்ஸு சேர்த்து தான் செய்யணும்னு கிடையாது. நட்ஸ் இல்லாமல் வெறும் பால் சர்க்கரையை வச்சு கூட நீங்கள் செய்யலாம். அந்த டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோ. இன்றைக்கி நான் வந்து பாதாம் குல்ஃபி தான் பண்ண போகிறேன். அதனால தான் நான் பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நடுவில் நடுவில் இதை கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து நல்லா வந்து இன்னும் சுண்டணும். நல்லா க்ரீமியான பதத்துக்கு வரணும். சைட்லலாம் ஏடு மாதிரி வந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பால் வந்து இப்போ பாதியாக வத்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தினா இன்னும் நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ பாருங்கள், பால் நல்லா வத்தி நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பால் நல்லா திக்காகிட்டுருக்கு பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் போது தான் நம்ம குல்ஃபி டேஸ்ட் செமையாக இருக்கும். பால் நல்லா திக்கானதுக்கப்புறம் சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே குல்ஃபியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை வந்து தூக்கலாக தான் இருக்கும். அதனால் சர்க்கரை வந்து 1 படி தூக்கலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த பாதாமும் ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பாதாமோட ஃப்ளேவர் வந்து அந்த பாலில் நல்லா இறங்கணும். அதே சமயம் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரணும். அதனால் 1-5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து பால் திக்காக இருக்கிறதுனால நீங்கள் கை விடாமல் கலக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து அடி பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இனிப்பு வந்து டவுட்டாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இனிப்பு எப்படி இருக்குதுன்னு. கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறட்டும் இது. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம குல்ஃபி மோல்டில் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லா ஷேப்புமே இருக்கிற மோல்டு வந்து எடுத்திருக்கேன். வீடியோக்கு வந்து நல்லாயிருக்கும் காட்டுறதுக்குன்றதுக்காக. உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இல்லைன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து மேங்கோ குல்ஃபியில் வந்து குல்ஃபி மோல்டு இல்லைன்னா வீட்டில் டம்ளரை வச்சு எப்படி நம்ம வந்து குல்ஃபி பண்ணலான்றதை நான் சொல்லியிருக்கேன். நான் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதனால நான் வந்து இந்த வீடியோவில் நான் அந்த ஸ்டெப்பை வந்து சொல்லலை. உங்களுக்கு வந்து மோல்டை வச்சு மட்டும்தான் செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு டம்ளரில் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா மேங்கோ குல்ஃபியை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம். நம்ம இதில் ஊற்றி எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் வந்து ஃபுல்லாக ஊற்றாமல் முக்கால் பாகம் தான் ஊற்றிருக்கு, அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 hours கம்ப்ளீட்டாக நம்ம அப்படியே விட்டுடணும். 8 hours கழித்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 8 hours ஆயிடுச்சு. நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து டீமோல்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நார்மலான வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இதை வந்து நம்ம லைட்டாக வந்து வச்சு எடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து நல்லா டீமோல்ட் ஆகி வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த நார்மல் வாட்டருக்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஈஸியாக வந்து நம்மளுக்கு டீமோல்ட் ஆகி வரும். இங்கே தண்ணியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஈஸியாக டீமோல்ட் ஆகும். இங்கே பாருங்கள், நல்லாவே சுற்றுது. இப்போ இந்த மாதிரி சுற்றி நம்ம வந்து எடுக்க போகிறோம். வாவ், சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். சூப்பரான குல்ஃபி வீட்லேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் பால் சர்க்கரையை வச்சு நம்ம சூப்பராக வந்து குல்ஃபி வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த குல்ஃபியை வந்து யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.